வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிட்டி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி டு தஞ்சாவூர் பைபாஸில் ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடத்துல ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அரியமங்கலம் ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் மெயின் ரோடு பக்கத்தில் நம்ம ஒரு அருமையான 2BHK ரெண்டு கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, லோ பட்ஜெட் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு வீடை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த போகிறதுக்கான பாதை. இதுக்கு வந்து ஆண்டாள் நகர்னு சொல்லுவாங்க, போகிறதுக்கு பாதை இது. இதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சார்லஸ் மஹாலு, பிரகாஷ் மஹாலு எல்லாமே இருக்குது. சினிமா தேட்டர் இருக்குது, சரோஜா சினிமா தேட்டர் இருக்குது இது பக்கத்தில். நம்ம வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஏரியாவுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 250-300 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடம். வந்து சுற்றிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க தான் நிறையா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. வந்து மெயின் ரோட்லேருந்து பக்கம் காமி, இதில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாட்டர் வாட்டர் எல்லாம் தண்ணியெலாம் வரும் இந்த ஏரியாவில் நல்லா சூப்பராக. ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆச்சு, ரோடு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு 50% ரோடு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. கிட்டத்தட்ட 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 2300 வரைக்கும் வீடு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. கீழே 2 பெட்ரூம் வீடு, மேலே 2 பெட்ரூம் வீடு. கீழே கார் பார்க்கிங்கோடு உங்களுக்கு இருக்குது இந்த வீடு. ஃப்ரண்ட் எலிவேஷனும் நல்லா கொஞ்சம் நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. கலரிங்லேருந்து எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். வாங்க, நம்ம உள்ளே கார் பார்க்கிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம கார் பார்க்கிங் உள்ளே நுழையிற பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இது ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வீடு கட்டி கரெக்டாக ஒரு 10-12 வருஷம் டைம் தான் ஆகுது. இது நல்லா தரமாக இருக்கும். ஆற்று மணல் செங்கலில் கட்டின வீடு இந்த வீடு. இது மாடிக்கு போகிற பாதை. இது என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாடிக்கு போகிறதுக்கு பாதை. மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய வீடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா பெரிய வீடாக இருக்கும் அந்த இடத்துல. கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே ஹாலு பெட்ரூமு என்னென்ன லொக்கேஷன் இருக்கோ அதே லொக்கேஷனில் தான் மேலே இருக்கும். மேலே வீடு வந்து பூட்டியிருக்கிறதுனால மேலே வந்து நம்ம அப்புறம் காட்டலாம். நம்ம பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ உள்ளே என்ட்ரன்ஸில் நிலையே பார்த்தீங்கன்னா நல்லா டீ கூட்டில் நல்லா டோர் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஹால் என்ட்ரன்ஸில் உள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலு வித் ஹை ரூஃபிங் சீலு. சீலிங்கும் 10 அடி ஹை சீலிங் ஹைட்டு. உங்களுக்கு ஹாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-16 சைஸ் ஹால் சைஸ் வரும். 2 பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக பண்ணியிருப்பாங்க. ஹாலு பெட்ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ஒரு காமன் 2 காமன் பாத்ரூம் இருக்குது. இதான் லொக்கேஷன். நல்லா நல்லா பிராண்டாக இருக்கும், நல்லா கிராண்டாக லுக் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு இந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து சுற்றியில் எல்லா வீடுங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெட்ரூம் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு பெட்ரூமு வித் வார்ட்ரோப் ஃபினிஷிங்கோடு எல்லாமே இருக்கும். நல்லா ஸ்பேசியஸாக 10x10 பெட்ரூம் சைஸ் இது. 10x10 பெட்ரூம் சைஸ் இது வித் கேபினட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேபினட்ஸோடு இருக்கும் இந்த இடம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்து நல்லா கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வச்சுமே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேசியஸான இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. இங்கே வித் கிரானைட் டாப் போட்டிருக்காங்க, வித் வுட் ஒர்க்ஸு. வென்டிலேஷனுக்கு நீங்கள் லைட்டே தேவையில்லை. பகல் ஃபுல்லும் லைட்டு பில்டிங்குள்ளே தேவையே கிடையாது, அந்த அளவுக்கு வென்டிலேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாம் கேபினட்ஸ் ஒர்க்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு பொருள் நம்ம கீழே வைக்க தேவையில்லை, எல்லாமே ஸ்டோரேஜ் மேலே பண்ணிக்கலாம். இது பேக் சைடில் வந்து இன்னொரு ரோடு இருக்குது. பேக் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது, ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு ரெண்டு சைடுமே ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வேணால் இந்த சைடு வேணால் இந்த சைடு, அந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோடை. இது பக்கத்தில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு எல்லாமே வந்து லெட்ரின் தனியாக கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பு. இது ஸ்டோரேஜுக்கு வாஷிங் மிஷின் அது இது வைக்கிறதுக்கு. இது வந்து குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாஷ் ஏரியா. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து இன்னொன்று பெட்ரூமுக்கு போகிறோம். நம்ம பெட்ரூம்க்கு உள்ளே நுழையிறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 16x12 சைஸ் பெட்ரூம் சைஸ். இது விண்டோ நல்லா 6 அடிக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு எல்லாமே மேலே அந்த மெட்டீரியல் வச்சுக்கலாம், ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் மேலே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வித் வாஷ்ரூம் இருக்கும். இது
நல்லா ஸ்பேசியஸான இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான இது. உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், ஹால் இப்போ நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் நான். வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்குறோம். நம்ம கீழே ஸ்டோரேஜுக்கு செப்டி டேங்க் அதெல்லாம் இருக்குது, பாதாள சரக்குன்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இது மெத்தைக்கு போகிற பாதை, மெத்தையிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே சிட் அவுட் மாதிரி சின்னதாக ஒரு இடம் கொடுத்துட்டு நம்ம கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் ஒரு 5 அடி மொத்தம் தான் போட்டி கொடுத்துட்டு மீது எல்லாமே ஹால்ஸுக்கு எடுத்துட்டாங்க. கீழேயே அவ்வளோ பெரிய ஹால் பார்த்தோம் நம்ம, ஹால் அதை விட இது பெரிய ஹாலாக இருக்கும். மே வீடு வந்து நல்ல பெரிய ஹாலாக இருக்கும். இது 20,000-22,000 வரைக்கும் வாடகை வரும் இந்த வீட்டுக்கு. கீ வீடுக்கு 12,000, மே வீடுக்கு 12,000 வாடகை விடலாம். மேலே போய் பார்த்தீங்கன்னா சுற்றில எல்லாமே மே ஒயிட்டு இது சிமெண்ட் ஒயிட் அடிச்சிருக்காங்க. சுற்றியில் எல்லாம் வீடு இருக்க பகுதி தான் இது எல்லாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, கால் பண்ணுங்கள்.